ಬಣ್ಣು ತಾತ ಅಪ್ಪು ಸಾಮಿ ಅಪ್ಪೋ ಇಪ್ಪೋ ಎಟ್ಟಿಕ್ಕಿ ಪೋಟಿ ಅದಿರ ಸೀತಾ ಪಾಟಿ ಅಡುಪು ಮುದಲ್ಲಾದಾಯಂಬರಿ ಅಪ್ಪು ಸಾಮಿಕ್ಕು ಅತ್ತು ಪಡಿ ಅದಿರಡಿ ಪಾಟಿ ಇಂಗೆ ಬಂದಾರ್ மாண்புமிகு அப்புசாமி ஒன்லி அப்புசாமிக்கு உற்சாகம் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கியது. இன்ப தேன் வந்து பாயுது கண்ணினிலே என்று பாட வேண்டும் போல் இருந்தது. ஹோட்டலில் நெய்தோசை என்ற பெயரில் கொண்டு வந்து தரப்படும் மாபெரும் வறண்ட மாவு பரப்பில் அசல் நெய் வாசனையே அடித்தால் என்ன ஆனந்தம் ஏற்படுமோ அதைப் போல 100 மடங்கு குதூகலம் ஏற்பட்டது. கையில் இருந்த அழைப்பிதழின் மேல் உரையில் இருந்த முகவரியை இடைவிடாது படித்தார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் வருகிற மாதிரி இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு சொட்டு சொட்டாக படித்தார். மாண்புமிகு உயர்திரு அப்புசாமி அவர்கள் மட்டும் என்ற எழுத்துக்களின் மீது ஃப்ளோரசன் மசியினால் மஞ்சளான பச்சை நிறமோ பச்சையான மஞ்சள் நிறமோ தகதகவென பூசப்பட்டிருந்ததால் அந்த எழுத்துக்கள் மட்டும் புதிதாக திறக்கப்பட்ட ஒயின் கடை போர்டு போல ஜொலி ஜொலித்தன. திருமண நிகழ்ச்சிக்கு அப்புசாமி மட்டும் வர வேண்டும். அவர் வீட்டிலிருந்து வேறு யாரும் என்ன, சீதா பாட்டி வந்துவிடக்கூடாது என்பதுதான் அந்த மட்டுவுக்கு அர்த்தம். இவ்வளவு ஏழையா போஸ்ட் வந்துடுத்த, ஏதாவது கொரியர் சர்வீஸ்ல வந்த மெயில் என்ன என்றாள் சீதா பாட்டி. பாட்டிகள் முன்னேற்ற கழகத்துக்கு கிளம்ப தயாராக நிலைக்கண்ணாடி முன் நின்று தன் முகத்துக்கு ஃபைனல் டச்சஸ் கொடுத்தவாறு, மெயிலும் இல்லை பேசஞ்சரும் இல்லை, இது ஐயாவுக்கு உங்க பாட்டிகள் கழக பெரிய மனுஷி பொன்னம்மா நேரில் வந்து பார்த்து கொடுத்துட்டு போயிருக்காளாம். அவ்வீட்டு கல்யாண டின்னருக்கு போய் நான் மணமக்களை வாழ்த்தி சில வார்த்தைகள் பேசணும்னு கெஞ்சி சொல்லிட்டு போயிருக்கா. ஷீ டெவல், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாளா? ஆமா, அப்ப நீ குளிச்சுட்டு இருந்த இல்லையா, அப்போ கார்ல வந்தா ஆன பாம் பாம்னு அழுத்தினான், விரைந்து சென்றேன், வினயமாக தந்தால் விருண்டு மறைந்தாள். உங்களுக்கு வெக்கமா இல்ல, ஹார்ன் அடிச்சு கூப்பிட்டதும் பக்கி மாதிரி ஓடினாளாக்கும். பிரஸ்டீஜ்னு உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதா? வர வர இப்படி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மாதிரி ஆயிட்டாளே. ஏய் சீதே கிழவி, ரொம்பதான் ஓட்டாதமே, நீ எத்தனை வாட்டி ஹார்ன் அடிச்சு அடிச்சு அந்த வண்டி கிட்ட ஓடி வர சொல்லியிருக்க? ஒரு நாள் உன் செருப்பை தூக்கிக்கிட்டு வண்டியோட ஓடி வந்த, நீ என்ன ராமரா, நான் என்ன பரதனா, உன் செருப்பை தூக்கிக்கிட்டு 1 ஃபர்லாங் தூரம் உன் காரோட ஓடி வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் இந்த பணக்கார கிழவி எவ்வளவோ தேவல. ஸ்டூபிட், என் மானமே போயிட்டா மாதிரி இருக்கு. மட்டும் அப்படின்னு போட்டிருக்கிறது என்ன இன்சல்ட் பண்ணுங்கிற நோக்கத்துல தான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போகாம இருந்துருங்க. தட் வில் பி எ குட் லெசன் ஃபார் ஹர். இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை சில பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் கெடுக்க ட்ரை பண்றது மாதிரி பொன்னம்மா இஸ் டூயிங் சம் மிஸ்சிஃப். அப்புசாமி அழைப்பிதழை காட்டினார். வாயினிக்க மறுபடி உறக்க படித்தார். மாண்புமிகு உயர்திரு அப்புசாமி அவர்கள் மட்டும், அதான் அதான் அந்த மட்டும் அப்படிங்கறதுலதான் அவ கொழுப்பே அடங்கியிருக்கு. ஏ சீதே, வேடிக்கையா இருக்குதுமே நீ பேசுறது. இந்த காலத்துல எந்த பொம்பளைக்கு தான் கொழுப்பு குறைவாக்குது? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உனக்கு இருக்கிற கொழுப்பை விட எவ்வளவுக்கும் குறைச்சலாதான் இருக்கும். கழகங்கள் சங்கங்கள் கூட்டங்கள் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு மாலை போடுறாங்க. எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை வந்தா உன் குடல் ஏன் கருகுது, கும்பி ஏன் எரியுது? நான் வேணும்னா தினோ பூக்காரங்கிட்ட சொல்லி ஒரு மாலை கொண்டு வந்து உங்க கழுத்துல போட்டுட சொல்றேன். அப்புசாமி ஃபெலிசிட்டேஷன் கமிட்டியில பர்மனண்டா ஒரு யூனிட்டை போட்டுடுறேன். அவ தினமும் உங்களை பாராட்டி ஆகணும் ஒரு ஏற்பாடும் பண்ணிடுறேன். திருப்தி தானே? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல ரிஃப்ட் ஏற்படுத்த பாக்குறா இந்த பொன்னம்மா டேவிட். அடிய ஐசல கும்மா, புருஷன் மேல அடேட்டே இன்னா அக்கற ரேஷன் கடை சக்கரை வெண்ணெய் தடவி சறுக்கிற யா சினிமா பாட்டுக்கார மாதிரி என்ன உளறு? நம்ம இன்டர்னல் விவகாரத்துல வந்து மூக்க நீட்ட அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? என்னவோ இன்டீரியர் மோட்டிவோட தான் அவ உங்களை கூப்பிட்டுருக்கா. இப்ப புலம்பி என்னம்மா பிரயோஜனம்? சுட சுட வெண்பொங்கல்ல முந்திரி பருப்பை பார்த்த உடனே இந்த வீட்டுக்கார நினைப்பு உனக்கு வந்திருக்கணும். போன வாரம் ஒரு சபாவில் மார்கழி மாசம் தலைமை தாங்கினியா? எஸ் எஸ், இந்த திருப்பாவை பத்தின ரிசர்ச். Really a wonderful exposition. அது என்ன பொசிஷனா இருந்தா எனக்கு என்ன? ஏன் பொசிஷனை பத்தி நீ அக்கறைப்பட்டியா? I can't catch you. What are you driving at? Where do you come in the picture? உங்களை பத்தி அக்கறைப்பட என்ன அவசியம்? நீ தர்ம பத்தினியா இருந்தா நினைச்சிருப்ப.
மூணாவது மனுஷன் வந்து விரிசல் ஏற்படுத்திட்டாளேன்னு புலம்பரிய பொல பொலன்னு பிரசாதமா உனக்கு பூசணிக்காய் சைஸ்ல ஒரு பொங்கல் பொட்டலம் கட்டி கொடுத்தாங்களே, அதை நீ வீட்டுக்கு கொண்டு வந்தியா? வீட்டில் யாரும் கிடையாது, இங்கேயே கொடுங்கன்னு எம் வாயில மண்ணை போட்டுட்டியடி. வெண் பொங்கலா அல்லது முந்திரி பருப்பு பொங்கலான்னு தெரியாத அளவுக்கு முந்திரி பருப்பாமே. சக்கர பொங்கல்ல மாசிமக கூட்டம் மாதிரி நெய்யில பொறிச்சு வீங்கிய திராட்சை பழமாமே. புத்துருக்கு நெய் சொல சொல சொலன்னு சொட்டிட்டாமே. எனக்குன்னு ஒரு உழவு ஸ்தாபனம் இருக்குதே, உன்னுடைய 24 மணி நேர நடவடிக்கைகளையும் உன்னிப்பா கவனிச்சு அப்பப்ப எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ரிசப்ஷனுக்கு 2 days இருக்கு இல்லையா? ஆல்ரைட், உங்க இஷ்டப்படி நீங்க போலாம். உங்களை தடுக்க நான் யாரு? இத்தனை வருஷம் ஆச்சு, இதை தெரிஞ்சுக்க. பொம்பளங்களுடைய மிரட்டலுக்கு ஆண்கள் அடிபணியிற காலம் மலையேறிக்கிட்டே வருதுமே. சீதா பாட்டி காரை கிளப்பி கொண்டு சென்றவள் பாம்பு கழகத்துக்கு செல்லவில்லை. திருவல்லிக்கேணியில் காரே நுழைய முடியாத ஒரு சந்து அருகே வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றாள். காணும் பொங்கல் முடிந்து பல நாளாகியும் அங்கிருந்தவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் கண்டுகொண்டே உட்கார்ந்திருந்தனர். சில விடலை பையன்கள் தெருவில் ஸ்டாண்டு போட்டு கேரம் போர்டு விளையாடி கொண்டிருந்தனர். சில எருமை மாடுகள், சில கட்டில்கள், வரட்டிகள், அதில் பாதி காய்ந்தவை, காயும் பருவம் வராத கன்னி வரட்டிகள், நாட்டு வெடிகுண்டு போல சில, சின்ன சைஸு பாய்லர் உருண்டைகள், பிடி கருணைக்கிழங்கு போல. சீதா பாட்டியை பார்த்ததும் கேரம்போர்டு ஆட்டம் டக்கென்று நின்றது. ரெட்டு போட்டுவிட்டு ஃபாலோ போட குறிபார்த்து கொண்டிருந்த ரசகுண்டு ஆட்டத்தை நிறுத்திவிட்டு பதறிக்கொண்டு ஓடி வந்தான். பாட்டியே, நீங்க எங்க? இங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறோம். பீமாவையும் கூட்டிட்டு ஆத்துக்கு வா. பொங்கலுக்கு பாட்டி வந்து பார்க்குற பழக்கம் எல்லாம் போயிடுத்து போல இருக்கு. பெரிய மனுஷன் ஆயிட்டேள், அப்படிதானே? பெட்டர் லேட் தன் நெவர். நாளைக்கு வாங்க. உங்களுக்கு பொங்கலுக்கு வாங்கி வச்சிருக்கிற பேண்ட் ஷர்ட் பீஸ் இதெல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறது? பாட்டி ரொம்ப மன்னிச்சுக்குங்க, நாளைக்கு தாத்தா இல்லாத நேரமாக வரும். அது என்ன ஆஸ்பிஷியஸ் டைம்? வாட் இஃப் தாத்தா இருந்தா? அதை நாளைக்கு வரப்போ சொல்கிறோம். நீங்கள் தாத்தாவை மத்தியானம் எப்படியாவது வெளியில் அனுப்பிச்சிருங்க. ரிசப்ஷன் தினம், மாலை 7 மணிக்கு விருந்து. அப்புசாமியை அழைத்து போக 6:30 கார் அனுப்புவதாக பொன்னம்மா டேவிட் சொல்லியிருந்தாள். அப்புசாமி தன் அரைக்கதவை இறுக சாத்திக் கொண்டு கடமடித்துக் கொண்டிருந்தார். 4 மணியிலிருந்தே கடம் என்றால் வயிற்றில் பானையை வைத்துக் கொண்டு ஓசைப்படுத்துவார்களே, அந்த கடமில்லை. மனப்பாடம் பண்ணி கொண்டிருந்தார். அதாவது பொன்னம்மா டேவிட் வீட்டு டின்னரின் போது தான் பேச வேண்டிய பேச்சை உருப்போட்டுக் கொண்டிருந்தார். என்னதுதான் பேச வேண்டும் என்று பொன்னம்மா டேவிட் தனது ஆள் மூலம் ஒரு ஷீட் காகிதத்தில் எழுதி கொடுத்திருந்தாள். திருமண தம்பதிகளை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். உங்கள் மதிப்புக்குரிய பொன்னம்மா டேவிட் தான் உங்கள் பாமுகாவின் அடுத்த தலைவி என்பது நிச்சயம். அவர் கட்டிக்காரர், சிறந்த விவேகமுடையவர், சொல்லாற்றல் உடையவர். ஆனானப்பட்ட அமெரிக்காவை பாருங்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்புறம் என்ன, புஷ் தான் ரொம்ப அலட்டி கொண்டார். ஆனால் நடந்தது என்ன? இளமைக்குத்தான் வெற்றி, கிளின்டன் ஜெயித்து விட்டார். எங்கள் கழக தலைமைக்கு இப்போது வேண்டியதெல்லாம் இளமை, இளமை, இளமை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த சீதா கிழவியை கட்டிக்கொண்டு மாரடிக்க போகிறீங்க? என்னடாது சொந்த பஞ்சாதியை பற்றி இவர் மட்டமாக பேசுகிறாரே என்று. அப்பா என்னது, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலான்னு பார்த்தா சரிப்பட்டு வராது போல இருக்க. பேசாமல் எழுதி கொடுத்ததை கடகடன்னு படிச்சிட வேண்டியதுதான். நீங்கள் நினைக்கலாம் தங்க ஊசி என்று கண்ணை குத்தி கொள்ள முடியுமா? டாடாடாடா, அபாரமான பழமொழி. நிச்சயம் இந்த இடத்துல கை தட்டுவாங்க. சொந்த துப்பாக்கின்னு நினச்சி அதை நம்ம தலையில் நாமே வச்சு அழுத்திக்க முடியுமா? சபாஷ், இது ஒரு இன்னொரு அபாரமான உதாரணம். நிச்சயமாக இந்த இடத்துல கை தட்டுவாங்க. என்ன பிராக்கெட்டில் ஏதோ குறிப்புன்னு எழுதியிருக்கு. ஒரு கைத்தட்டல் முடிஞ்சதும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அடுத்த பேச்சுக்கு பேசவும். இதை மனப்பாடம் செய்ய வேண்டாம். என்ன இந்த பொன்னம்மா கேள்வி எப்படி நினச்சிட்டு இருக்கா? இது கூடவா எனக்கு தெரியாது. அந்த பொம்பளை என்ன நான் மாங்காய் மடையை நினச்சிட்டாளா? மாங்காய் மடையன்னு வேணுனாலும் நினச்சிக்கிட்டோம், ஆரஞ்சு பழம் மடையன்னு வேணுனாலும் நினச்சிக்கிட்டோம். கை நீட்டி 500 ரூபா துட்டு வாங்கியாச்சு. அவள் எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதில் விட்டேன். தங்க ஊசின்னு கண்ணில் குத்திக்க முடியாது, சொந்த துப்பாக்கின்னு தலையில் வச்சு அழுத்திக்க முடியாது. அதே மாதிரி தான் சொந்த பெஞ்சாதிங்கிறதுனால அந்த பொம்பளை பண்ணுற அராஜகத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, அலட்டல்களை, அநாகரிகங்களை, அவலங்களை, அட்டூழியங்களை, அடாவடிகளை, அசிங்கங்களை இன்னும் அடுக்கிக்கொண்டே போகலாம்.
மறுபடியும் பிராக்கெட்டு என்ன, கை தட்டுவார்கள், தட்டு ஓய்ந்த பின் பேசுவோம். ஓஹோ, நீங்கள் கைதட்டி ஆரவாரிப்பது அவளுடைய சர்வாதிகாரத்துக்கு கொடுக்கும் சாட்டையடி. இத்தனை வருஷம் உங்கள் பாட்டிகள் முன்னேற்ற கழகத்துக்கு பிரசிடென்ட்டாக இருந்தாலே எந்த பாட்டிக்காவது இலவச பல்செட் வாங்கி கொடுத்திருப்பாளா? தன்னுடைய தங்க பல்செட் காணும் என்று தங்கம்மா பாட்டி கதறிய போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தங்க பல்செட்டையும் தொலைத்துவிட்டு வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் இந்த தாய் குலத்தை வாழ வைத்தாயா? அவங்க வீட்டுக்கு எதிரே இருக்கும் குளத்துக்கு தூர் வாரினாயா? கொசுக்கடி பல்லை கெடுத்து கொண்டு பொறுத்துக்கலாம்னா பல்செட்டே இல்லை. சரி, கார்ல இத்தனை பேர் கஷ்டப்பட்டு கழகத்துக்கு வரீங்களே, இலவச பெட்ரோல் போட்டுக்குள்ள ஒரு வக்கு வகை உண்டா, ஒரு தொக்கு தொகை உண்டா? நான் கேட்க ஆசைப்படுகிறேன். அவளுடைய காருக்கு மட்டும் டேங்க் ஃபுல்லாக கழக செலவிலே பெட்ரோல். கழக காரியங்களை கவனிக்கிறாளாம். யாரிடம் இந்த காது குத்தல்? குறிப்பு: உங்கள் காதை பிடித்து சபை முன்னே காட்டுங்கள். ஓ, பாருங்கள் என் காதை, எனக்கு ஏற்கனவே காது குத்தியாகிவிட்டது. குறிப்பு: கை தட்டுவார்கள், அது ஓய்ந்ததும் பேசுங்கள். பூக்கடை கிட்ட இருக்கிற பழக்கடை அருகே காரை நிறுத்தி பிஸ்தாவும் முந்திரியும் பாதாம் பருப்பும் பை பையாக வாங்கி காரில் அடுக்கிக் கொள்கிறாயே. நீ குடிக்கிற சாத்துக்குடி ஜூஸுக்காக கூடை கணக்கில் டீ நகரில் பழம் வாங்குகிறாயே. ஏன், டீ நகர் பழம்தான் இனிக்குமா? நான் கேட்கிறேன், ஏன் டீ நகர் பழம்தான் இனிக்குமா? ஏன் டி நகர்பழம்தான் இனிக்குமா? குறிப்பு: ஏன் பிளஸ் டி என்று முதலிலும் ஏன் டி என்று இரண்டாவதாகவும் சேர்த்து நயம்பட கூறவும். ஓஹோ, அப்படியாது. ஏன் டி நகர் பழம்தான் இனிக்குமா? ஏன் டி நகர்பழம்தான் இனிக்குமா? அடியே கைவி, நான் கேட்கிறேன், உன் சொந்த முறையில் முந்திரியும் பிஸ்தாவும் சாத்துக்குடியும் வாங்குவதற்கு காரில் அலைகிறாயே, அந்த பெட்ரோல் செலவை உங்க பாட்டனா கொடுப்பான்? கணக்கு உண்டா, வழக்கு உண்டா? கழக உறுப்பினர்களே, பொறுத்தது போதும், பொங்கி எழுங்கள். இதோ என் அருகில் அடக்கமே உருவாக அமர்ந்திருக்கும் திருமதி பொன்னம்மா டேவிட்டை பாருங்கள். அமைதியே உரு, ஆனால் செயலில் புயல். அடக்கமே வடிவு, ஆனால் போராட்டம் என்று வந்தால் புலி. கட்டியிருப்பது நூல் புடவை. ஏன் தெரியுமா? இந்த நகரத்து ஏழை பாட்டிகளின் கண்ணீரை துடைக்க நூல் புடவைதான் உதவியாக இருக்கும். சீத்தே கிழவி போல பட்டுப்புடவை கட்டினால் அது கண்ணீரை உறிஞ்சாது, அங்கத்தினர்களின் உழைப்பையும் இரத்தத்தையும் தான் உறிஞ்சும். குறிப்பு: பெரிய கைத்தட்டல் வரும், அது ஓய்ந்தபின் குரலை தழதழக்க வைத்துக்கொண்டு பேசவும். என்னது இது, இந்த பொன்னம்மா டேவிட் என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கா? இவ எழுதி கொடுத்த பிரசங்கத்தை விட குறிப்புகள் தான் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? சரி, மேலே படிப்போம். ஆகவே உங்கள் அனைவரையும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், உங்களின் பொன்னான வாக்குகளை பொன்னம்மா டேவிட்டுக்கே போட்டு வரப்போகிற கழக தேர்தலில் அவரையே தலைவியாக்குங்கள். இல்லையே பாட்டிகள் முன்னேற்ற கழகம் பாட்டிகள் பின்னேற்ற கழகமாகிவிடும். சொல்லுங்கள், பாமுக பாப்பிக்கா என்று ஆக வேண்டுமா? உங்கள் வருங்கால பிரசிடென்டின் அருமை மகனாரின் திருமணத்திற்கு வந்து இது மாதிரி வாழ்த்த எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றி, வணக்கம். வாழ்க பொன்னம்மா டேவிட், வீழ்கே சீதை கிழவின் அராஜகம். சபாஷ், சபாஷ், வண்டர்ஃபுல். நிஜமாகவே கைத்தட்டல் ஒலி கேட்டது. எதிரே சீதா பாட்டி முகம் மலர சிரித்து கொண்டு நின்றாள். இவ்வளோ பெரிய ஆரேட்டரா நீங்க? எக்ஸலண்ட் வாய்ஸ் மாடுலேஷன். குமரி அனந்தன் இருக்காரு, அவருடைய ஸ்பீச்சை ஒரு தரம் பீச்சில் கேட்டேன். பேச்சு நாடகம் மாதிரி இருந்தது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. இத்தனை நன்னா உங்களுக்கு பேச வரும்னு எனக்கு இவ்வளோலாம் தெரியவே தெரியாது. எமோஷன் காட்ட வேண்டிய இடத்துல கரெக்ட் எமோஷன், டைமிங் தர வேண்டிய இடத்துல டைமிங், அடிக்க பேச வேண்டிய இடத்துல அடுக்கு பேச்சு, துடுக்குகளை கண்டம் பண்ணுற இடத்துல ஒரு ஃபோர்ஸ், ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண தொண்டல், ஒரு கரகரப்பு. சே, வண்டர்ஃபுல். த்ரீ சியர்ஸ் டு யூ. அப்புசாமி திருவாதிரை குழம்பு போல இனிமையாக குழம்பி, சீத்து நீ எப்போ வந்த? நான் பேசுனது ஃபுல்லாக கேட்டுட்டியா? அது வந்து வந்து நீங்கள் ஒரு பிரச்சார பீரங்கி அப்படிங்கிறத அந்த கெட்டிக்கார பொல்லமாண்டியவே நன்னா புரிஞ்சுட்டுருக்கா. நான் ஒரு வடிகட்டின இடியட்டு, நீங்கள் எப்படிப்பட்ட பவர்ஃபுல் மீடியம்ங்கிறத தெரிஞ்சிக்காவே இருந்துட்டேன். மணக்கடையில் இருக்கிற மூலிகை பற்றி வீட்டுக்காரனுக்கு தெரியாதும்பா, அந்த ப்ராபப் சரியாக தான் இருக்குது. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக்.
உங்களோட இந்த ஸ்பீச்சை கேட்டப்புறம் பேசாம நான் பிரசிடென்ட்ஷிப் எலெக்ஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணிடலாமான்னு எனக்கே தோன்றது. என்னை பத்தி பெரிய ஸ்கேமே கிளம்பிடும் போல இருக்க. ரியலி இந்த சாத்துக்குடி அஃபேர், பெட்ரோல் விஷயம், இதெல்லாம் என் இமேஜை நிச்சயம் போஃபர்ஸ் பண்ணிடும். நீங்க இந்த பொன்னம்மா டேவிட் நிகழ்ச்சிக்கு போயிட்டு இந்த ஸ்பீச்சை படிக்கவே வேண்டாம். நான் வித்ட்ரா பண்ணிவிட்டேன், நீ இப்போவே லெட்டர் அனுப்பிடுறேன். ஆந்திரா கெடாமார்க்கு பாக்கெட்டை சாப்பிட்ட மாதிரி அப்புசாமிக்கு உடம்பு பூரா கிக்கு பரவியது. ஏண்டி சீத்தே, நிஜமாக தான் சொல்கிறியா? நான் அவளுக்கு நல்லாவா பேசினேன்? ம், என்ன அட்டாக் பண்ணி பேசுறதுன்னா உங்களுக்கு தான் பிரமாதமான மூடு வந்துடுமே. நான் ஆர்டினரி மெம்பராக கூட கழகத்தில் இருக்க போகிறதில்ல. இதை நானே, என்னை பொன்னம்மா டேவிட் இன்வைட் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, அவள் வீட்டு கல்யாண ரிசப்ஷனுக்கு வந்து என் வாயாலேயே சொல்லிட போகிறேன். உங்கள் பேச்சு முடிஞ்ச உடனே என் ரெசிக்னேஷன் லெட்டரை எல்லார் எதிர்க்கையும் தந்துட போகிறேன். வெற்றி வெற்றி, அடே அப்புசாமி, உனக்கு வெற்றிடா வெற்றி என்று கையில் இருந்த காகிதங்களை மேலே வீசி எறிந்தார். அறையெங்கும் காகிதங்கள். ஒரு சிறு டப்பாங்குத்து நடனம் கூட ஆடி முடித்தார். ஐஸ்ல கும்மா அந்தரி கும்மா 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 குலோப் ஜானு, மை நேம் இஸ் ஜாலி, என் சம்சாரம் காலி, சின்ன சின்ன ஆசை, ஹை சிறகடிக்கும் ஆசை. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஓவரா சந்தோஷப்படாது. எங்கோ சந்தோஷமோ துக்கமோ எதுவும் ஓவரா இருக்கப்படாது. ரெண்டுலையும் சமமா இருக்கணும். சீதோஷ சுகதுக்கே சுசம சங்க விவர்ஜித துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேன செத். He who is in the same, in honor and dishonor, that man is dear to me. அப்படின்னு கீதையில் பகவான் சொல்லியிருக்கார். இதெல்லாம் சொல்லியிருக்கார். சுட சுட பொங்கல் கிடைச்சா பொண்டாட்டியாக இருக்கிறவ வீட்டில் இருக்கிற புருஷனுக்கு விடிய கார்த்தாலேயே கொண்டு போய் கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் பூட்டார. ஐ எம் சீரியஸ்லி டாக்கிங், யூ ஆர் கட்டிங் ஜோக்ஸ். உங்களோட ஒரு ஸ்பீச் என் மனசையே மாற்றி இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருந்த ஆஃபீஸையே குவிட் பண்ண வைக்க போகிறதுங்கிறத நினச்சா, வேர்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஸ்வோர்ட் அப்படிங்கிற ப்ராவர்ப் சரியாக இருக்கும் போல இருக்கு. பை த வே, நான் எதுக்கு மாடிக்கு உங்களை தேடி நான் வந்தேங்கிறத சொல்லவே இல்லையே. சொல்லுமே சொல்லு. நீயே மாடிப்படி ஏறி ஐயா கிட்ட வரணும்னா ஏதாவது பெரிய வேலையாக தானே வச்சுருப்ப? என்ன, ஒட்டடை அடிக்கணுமா, இல்லை பாத்ரூம்லாம் பவுடர் போட்டு தேய்க்கணுமா, கிரைண்டரை தொடச்சி கழுவிடுமா? நோ நோ நோ, நான் தான் இனிமேல் ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிட போகிறேனே. நான் பண்ணின சோஷியல் சர்வீஸ் எல்லாம் போகிறோம். அனாவசியமாக ஏதாவது ஸ்கேண்டலில் மாட்டிண்டு பதவி விலகிறத விட நாம மரியாதையாக விலகிக்கிறது நல்லதுன்னு தோணி போயிடுத்து. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் ஆல்சோ பிகின்ஸ் அட் ஹோம். அதான் இந்த டாக்டர் வீரேந்திரன் ஃபோன் பண்ணினார், அதை சொல்ல தான் வந்தேன். வீரேந்திரனா? எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்கு. கண் டாக்டர் வீரேந்திரன்னா ஆப்தல்மாலஜிஸ்ட், அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் தந்திருந்தாரே. யார் யாரையோ சிபாரிசு பிடிச்சி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியிருந்தது. ஓஹோ, என் கண்ணை செக்அப் பண்ணிக்க போகிறேன்னு. நீங்களும் எனக்கும் கூட செக்அப் பண்ணு. எதிர எரும மாடு வந்தால் பசுமாடு மாதிரி தெரியுறது, பசுமாடு வந்தால் எரும மாடு மாதிரி தெரியுறது, நீ வந்தியன்னா பாதி பசு பாதி எருமையாக தெரியுறதுன்னு ஜோக் பண்ணினேல. அப்படி கூட ஒரு ஜோக் அடித்தேனா? மனசை புண்படுத்துகிற ஜோக்கெல்லாம் நன்னாவே ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் ஜோக்கை கரெக்ட் ஸ்பிரிட்டில் எடுத்துன்ட்டா அப்படி மனசு கஷ்டப்படாது. என்ன, நான் கொஞ்சம் சீரியஸ் டைப் ஆனதுனால. அது சரி சீதே, இந்த டாக்டருக்கு இப்போ என்ன கேடு? நான் இப்போ இத்தனை பக்கத்தையும் உரு போட்டாகணும். ஏன் சேர்த்து, இல்லாட்டி வெறுமை படிச்சுட்டுமா? நீங்கள் வெறுமையே படிச்சுடுங்க. பிரைம் மினிஸ்டர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர் இவெல்லாம் கூட முக்கியமான ஸ்பீச்சை எழுதி வச்சு தான் படிக்கிறா. டிவியில் யூ குட் ஹவ் சீன். நோ, ஆமாம் ஆமாம், அப்போ படித்தாலே போதுங்கிற. சரி, இப்போ டாக்டர் விஷயத்துக்கு வா. உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தயக்கமாக இருக்குது, இன்ஃபேக்ட் கொஞ்சம் பயமாக கூட இருக்குது. அந்த ஆள் திடீர்னு டெல்லி போகிறாராம். அடுத்த வாரம் நமக்கு கொடுத்துருக்குற அப்பாயின்மெண்ட்டை அட்வான்ஸ் பண்ணி இன்னைக்கு செக்கப்புக்கு வர முடியுமான்னு செக்ரட்டரி கேட்குறா. இதை விட்டுட்டாக்க ஆகஸ்ட் 19th தானா? மை காட், 7-8 மாதம் தள்ளி போகிறது. வாட் டு யூ சே, யூஆர் பிஸின்னு சொல்லிட்டுமா? ஆமாம், டாக்டர் இஷ்டத்துக்கு நாம் ஆட முடியுமா என்ன? The doctor may be busy. What do you say? அந்த செக்ரட்டரி இன்னும் லைனில் இருக்கா? ஒரு 1/2 hour ஆகும், அதுக்கு மேலே ஆகாதுங்கிற. போயிட்டு வந்துடலான்னா இப்போவே போயிடலாம். வேண்டாம்னா வேண்டாம். பாருங்க, உங்களுக்கு
பொன்னம்மா 6:30 வண்டி அனுப்பிடுவா. த டைம் இஸ் நவ் 4:30. இங்கேருந்து கிளினிக்கு போக ஒரு 1/2 hour, 5. அப்புறம் அங்கே டெஸ்டிங் ஒரு 1/2 hour, திரும்ப ஒரு 1/2 hour, 5:30 வீல் பி பேக் ஹியர். 1 hour நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 6:30 பொன்னம்மா கார் உங்களை பிக்கப் பண்ண வருது. நீங்கள் அந்த காரில் போகிறேன், நான் என் காரில் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். நீ எதுக்குடி? சொன்னேனே, மறந்துட்டல. டுடே ஐ எம் ரிசைனிங் மை பிரசிடென்ட்ஸ் போஸ்ட். உங்கள் ஸ்பீச் முடிஞ்சதும் நான் எழுந்து ரிசைன் பண்ணிவிடுவேன். பிரபல கண் டாக்டர் வீரேந்திரனை பற்றி கொஞ்சம் வர்ணனை. அவர் பிரபலமோ பிரபலமான கண் டாக்டர், ஆனால் கண்ணிலேயே படமாட்டார். அதாவது சாதாப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் தென்பட மாட்டார். நல்ல கண்ராசியுள்ள டாக்டர் என்பதால் அவர் உதறி எறிந்தாலும் கூட்டம் அவர் கிளினிக்கில் போய் ஃபீஸை வைத்து கொண்டு மணிக்கணக்கில் காத்திருக்கும். முறைப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குவதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னால், சில சமயம் 1 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு காத்திருந்து சென்றாலும் அவரை தரிசித்து அவர் திருக்கரத்தால் உங்கள் கண்ணை தீண்டி விட மாட்டார். முதலில் அவரது உதவியாளரான டாக்டர்களிடம், பிறகு அவரது மனைவியார். அந்த அம்மாளும் கண் டாக்டரே. கற்றாரே கற்றாரே காமுறுவர் போல கண் டாக்டரே கண் டாக்டரே காமுறுவர் போலும். அந்த டாக்டர் அம்மா பார்த்த பிறகு டாக்டரின் அப்பா ஒரு அறையில் கிழசிங்கம் மாதிரி இருப்பார். அவர்தான் மூலவர். அதாவது டாக்டர் வீரேந்திரனை கண் டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் என்பதை கண்டறிந்தவர். அவர்கிட்டக்க நாம கண்ணை காட்ட வேண்டும். அவர் அன்பாக பொக்கைப்பல் சிரிப்புடன் வரவேற்று அன்றைய பேப்பரில் வந்திருந்த அயோத்தி விவகாரம், அத்வானி விஷயம், அவரைக்காய் விலை இதையெல்லாம் நம்மோடு பேசி அறிவொளி ஊட்டிவிட்டு நமது கண்ணை ஊறப்போட்ட மொச்சை பருப்பை பிதுக்குவது போல அழுத்தி பிதுக்கி பார்ப்பார். நம் அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டமாயிருந்தால் கண் அதனுடைய இடத்திலேயே இருக்கும். உருட்டு அதிர்ஷ்டமாயிருந்தால் கண் பிதுங்கி வெளியே வந்துவிடும். தயாராக உள்ள சர்ஜன் படை வந்து கண்ணை உள்ளே வைத்து தைத்து கண் ஆப்ரேஷன் ஃபீஸாக 25,000-35,000 செதுக்கி விடுவார்கள். பெரியவர் பார்த்தாச்சா என்று கேட்ட பின் அங்குள்ள நர்ஸ் நம்மை ஒரு மிக நவீனமான கருகும் என்ற இருட்டு அறைக்கு கூட்டி போவாள். நாம் நுழைந்ததும் பொட்டென்று ஒரு சத்தம். ஸ்பாட்லைட் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் எந்திரத்தின் மீது மட்டும் பச்சை ஒளி வட்டம் விழும். அங்கேதான் டாக்டரின் மகன், ஆஸ்திரேலியாவில் கண் டாக்டர் பயிற்சி பெற்று திரும்பிய நவநாகரிக இளைஞன், வெகு ஸ்மார்ட்டாக அழகாக நின்று கொண்டிருப்பார். அவர் நல்ல சீரான வெள்ளை பல்லுடன், ஒரு சினிமா கதாநாயகனது லட்சணத்துடன், பால்வடிய முகத்துடன் இருப்பார். அவர் அழகை பார்க்கவே நமக்கு இன்னும் 998 கண்கள் வேண்டியிருக்கும். வெகு எளிமையாக இருப்பார். கம்ப்யூட்டரின் எதிரில் உள்ள ஒரு சிறிய ஸ்டூலில் நம்மை அமரும்படி புன்னகையுடன் கை காட்டுவார். கம்ப்யூட்டரின் மறுபக்கம் அவர் உட்கார்ந்து கொள்வார். இப்போது அருகிலுள்ள நர்ஸ் பலிபீடத்தில் ஆட்டுத்தலையை அழுத்துவது போல, அல்லது காற்றிலம்பை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட கோவலனின் தலையை கொலையாளிகள் வெட்டுப்பட்டறையில் அழுத்தியது போல, கம்ப்யூட்டரில் இதற்கென்று பிரத்யேகமாக உள்ள வளைவில் நாம் முகத்தை வைத்து அழுத்துவார். நம் கண்ணை எதிர்முனையிலிருந்து அந்த இளைஞரான டாக்டர் பார்த்துவிட்டு பதில் பேசாமல் போய்விடுவார். அப்புறம் வேறொரு கம்ப்யூட்டர் சிறிது நேரத்தில் புரியாத சில குறிப்புகளை படபடவென்று வரைந்து தர, அதை நர்ஸ் நம் கையில் திணித்துவிட்டு டாக்டர் வீரேந்திரின் அரைவாசலில் உட்கார வைத்து விடுவார். அவர் கொஞ்ச நேரம் பொறுத்து மணியை அழுத்தியதும் வேறு ஒரு நர்ஸ் நம்மை உள்ளே அழைத்து போக, உள்ளேயும் இருட்டு. டாக்டர் வீரேந்தர், நத்திங் டு ஒரி என்று நமது சோதனை ரிப்போர்ட்டுகளை ஒரு வினாடி கூட பார்க்காமலும், நம் கண்ணை கண்ணெடுத்து பார்க்காமலும் கூறிவிட்டு, ஆல் ரைட், யூ கேன் கோ. அப்புறம் நமது ஈமச்சடங்கு. கவுண்டரில் ஒரு குமாஸ்தா பெண்மணி 1850 என்று ஒரு சீட்டு தருவாள். 6 மாசம் கழிச்சு வரணும். ஏன்? ஆபரேஷனுக்கு அப்பதான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் தந்திருக்கார். வரும்போது ப்ளீஸ் பிரிங் திஸ் கார்ட் என்று அழகிய உரையுடன் ஒரு கவரை தருவாள். ஆபரேஷனுக்கு சார்ஜ் தனியா, இதே 1800 அது அடக்கமா என்று கேட்டு விடாதீர்கள். அதுதான் ஜோக் ஆஃப் த இயர் என்று ஆகிவிடும். வெறும் டெஸ்டுக்கு மட்டும்தான் 1008. ஆபரேஷனுக்கு இப்போ சார்ஜ் சொல்ல முடியாது. 6 மாசம் ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் செய்வாங்க. இவ்வளவு பிரபலமான டாக்டராக வீரேந்தர் இருந்தாலும், பெரிய மந்திரிகளுக்கெல்லாம் கட்டுப்படாதவராக இருந்தாலும், எப்படி கடவுள் சாதாரண ஒரு கைப்பிடி அவலை விரும்பி சாப்பிட்டாரோ, அதே மாதிரி எப்படி ஒரு சுருளிராஜன் தின்னுபுட்டு போடியம்மா என்று காளிதேவியிடம் சொன்னதும் காளிமாதா அந்த ஏழையின் குடிசையில் வந்து சாப்பிட்டு போனாலோ, அதே மாதிரி அவருக்கு பீமாராவ் ரசகுண்டு ஆகிய இரண்டு சாமானியர்களிடம் ஒரு அன்பு பாசம் மரியாதை. டாக்டர் வீரேந்தர் ஒரு சமயம் கோடம்பாக்கம் சாலையில் தன்னுடைய காரிலே 500,000 ரூபாய் பணத்துடன், அது கருப்போ வெளுப்போ பிளஸ் மனைவியுடன் வந்து கொண்டிருந்த போது, கார் கோளாறு காரணமாக ராத்திரி 11 மணிக்கு ஆள் அரவமற்ற சாலையில் நின்றுவிட்டது.
மூன்று ரவுடிகள் டாக்டரை தாக்கி பணத்தையும் பத்னியையும் கைப்பற்ற முயலுகையில் கோடம்பாக்கம் தியேட்டரில் சினிமா பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த பீமாராவும் ரசகுண்டுவும் டா என்று கூவியவாறு ஒரு மிலிட்டரி பாய்ச்சல் பாய்ந்து குண்டர்களை அடித்து நொறுக்கி பறக்கச் செய்து டாக்டரையும் அவர் மனைவியையும் உடைமைகளையும் காப்பாற்றினார்கள். டாக்டர் வீரேந்தர் அதற்கு பிரதி உபகாரமாக 1000 ரூபாய் கொடுத்ததுடன், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எப்போ வேணாலும் என் கிளினிக்கு வரலாம். நீங்கள் யாரையாவது சிபாரிசு பண்ணினா அந்த கேஸை தான் நான் முதல்ல கவனிப்பேன் என்று வாக்களித்திருந்தார். ஆனால் பீமாராவும் ரசகுண்டுவும் அந்த சம்பவத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. எந்த பெரிய மனிதனை ஆபத்திலிருந்து காப்பாற்றினாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அவர்கள் சில வரம் தருவது வழக்கம்தான். ஆனால் வாக்களிக்கப்பட்ட டொனேஷன் மாதிரி அது வரவுக்கு வந்து சேராது. கேட்டிலிருந்து சீட்டு எழுதி அனுப்பினால் ஐயா ஊரில் இல்லைன்னு நறுக்கு என்று சொல்லி கயற்றி விட்டு விடுவார்கள். ஆனால் டாக்டர் வீரேந்தர் ஒரு விதிவிலக்கு. பீமாராவும் ரசகுண்டுவும் ஒரு ஓட்டல் பில்லில் தங்கள் பெயர்களை எழுதி அனுப்பியதும் உடனே அவங்களை உள்ள வர சொல்லு என்று கட்டளையிட்டார் அவர். வீடு, நர்சிங் ஹோம், பணம் ஆகியவற்றின் கதவுகள் அவர்களுக்கு எப்போதும் திறந்தே இருக்கும். ஹலோ ஜென்டில்மேன், விஷ் யூ ஹாப்பி பொங்கல் அண்ட் நியூ இயர். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க மட்டும் அன்னைக்கு ராமர் லட்சணம் மாதிரி வந்து காப்பாத்தலனா நானும் என் ஒய்ஃபும் என்ன கதியா இருப்போமோ? தொட்ட வார்த்தைகளை ஹேளபேடி டாக்டர் அவரே, உங்க சிக்க ஹெல்ப் மாடுபேக்கு. உங்களுக்கு இல்லாத ஹெல்ப்பா? ரசகுண்டு தாங்கள் வந்த விஷயத்தை அவரிடம் விளக்கினான். அவர் சம்மதித்தார். ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு டாக்டர் தந்த பொங்கல் இனாமை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருவரும் திரும்பினர். வரிசையாக சினிமா கொட்டகையில் போடப்பட்டிருப்பது போல டாக்டர் வீரேந்திரனின் ரிசப்ஷன் ஹாலில் 4 வரிசைகள் போடப்பட்டிருந்தன. ஹவுஸ் ஃபுல். சீதே, நாம் 6 புறப்படணும். வீட்டுக்கு போகணும், வேற ஜிப்பா மாட்டிக்கணும், டின்னருக்கு புறப்படணும். 6:30 பொண்ணம்மா வண்டி அனுப்பிச்சிடுவா. இதோ இதோ இப்போ முடிஞ்சிடும். முதல்ல உங்கள் கண்ணுக்கு தான் ட்ராப்ஸ் போட போகிறேன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். ஜஸ்ட் நவ் உங்கள் எதிரில் தானே உள்ளே போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். இம்மாங்கூட்டமாக இருக்குதே தாயி, கியூ கியூன்னு ஏதாவது காக்க வச்சுட்டு போகிறான்னு. அச்சா, அப்படியெல்லாம் இல்லை. உடனே உங்களை டாக்டர் உள்ளே கூப்பிட்டு வரப்பாருங்களேன். நீங்கள் பிஸியான விவிஐபின்னு அவர்கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேனே. அப்படியா? அப்புசாமி சொல்லி வாய் மூடு முன் டாக்டரின் அறைக்கு வெளியில் இருந்த விசேஷ மணி சப்தித்தது. காரியதரிசிகளின் டெஸ்கிலிருந்து ஒரு பெண் விழுந்தடித்து கொண்டு உள்ளே பரபரப்புடன் ஓடினாள். அடுத்த கணம் அதே ஆவேசத்துடன் வந்தவள் மிஸ்டர் அப்புசாமி ப்ளீஸ் என்றாள். தேங்க்யூ என்று சீதா பாட்டியை நன்றி கூறிவிட்டு காத்து உட்கார்ந்திருந்த அத்தனை பேஷண்ட்டுகளின் கண் எரிய எல்லோருடைய கண்களிலும் டிராப்ஸ் விட்டிருந்ததால் டாக்டரின் அறைக்குள் கணவருடன் பிரவேசித்தாள். ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? உங்களுக்கு தந்த அப்பாயின்மெண்ட்டை ப்ரீபோன் பண்ணிட்டேன். ப்ளீஸ் உங்கள் ஹஸ்பண்டு இப்படி வந்து உட்காரலாமே. அப்புசாமி டாக்டரின் எதிரில் உட்கார்ந்தார். கடியாரத்தை ஒரு கண்ணிலும் டாக்டரை ஒரு கண்ணிலும் பார்த்தவாறாக இருந்தார். 6:30. 6:30 பொன்னம்மா காரை அனுப்பிவிடுவாள். 7:00 டின்னர் ஆரம்பமாகிவிடும். டாக்டர் கண்ணு கூசுறது. டாக்டர் வீரேந்திரன் அப்புசாமியின் கண்ணின் மீது சிவபெருமானின் தலையிலிருந்து கங்கை நீர் கொட்டுவது போல தன் தலையிலிருந்து ஓர் ஒளியை பாய்ச்சி, நத்திங் டு ஃபியர், லேசாக கேட்ரட் ஃபார்ம் ஆயிருக்கு, நோ ப்ராப்ளம், டிராப்ஸ் விட சொல்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் செக்கப் செய்கிறேன், நானே நர்ஸ் அனுப்புகிறேன். டாக்டர் நான் டாக்டர் இவர் ஒரு மேரேஜுக்கு போனோம், அதான் கொஞ்சம் சீக்கிரமாக. ப்ளீஸ் டாக்டர், டோன்ட் மிஸ்டேக் ஹிம், ஹீ இஸ் ஆல்வேஸ் வெரி பிஸி டாக்டர். நத்திங் டு வரி கைலாஷ் என்று டாக்டர் குரல் கொடுக்க ஒரு நர்ஸ் கையில் சொட்டு மருந்துடன் தோன்றினாள். முதல்ல சாருக்கு டிராப்ஸ் விட்டு உட்காரவை, இவருக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி, அண்டர்ஸ்டாண்ட்? கெஸ்ட் ரூம் கழிச்சிட்டு போய் டிராப்ஸ் விடு. அப்புசாமியை ராஜோபசாரமாக கையை பிடித்து அழைத்து சென்று பிரத்யேக அறையில் சோஃபாவில் உட்கார வைத்தாள். ப்ளீஸ் சார், முதல்ல லேசாக கொஞ்சம் எரியும், அப்புறம் சரியாயிடும் என்றவாறு அப்புசாமியின் இரு கிழட்டு கண்ணையும் விரல்களால் அகலப்படுத்தி கண் டிராப்ஸை விட்டாள். அப்புசாமி, ஐயோ அடி பாவி, ஆசிட் ஊத்தி தொலைச்சிட்டேன். பாருங்கோ, ஆரம்பத்தில் கொஞ்சம் எரியும், பொறுத்துக்கோங்க, அப்புறம் சரியாயிடும், கண்ணை மட்டும் திறந்துடாதீங்க. அக்கறையுடன் பஞ்சினால் துடைத்து விட்டாள். நர்ஸு நேர் விருப்பம் மாதிரி மறுபடியும் ஒரு தடவை, சார் 1:30 தயவு செய்து கண்ணை திறக்காதீங்க, பாப்பா பெருசாகணும். ஏடி பாவி, உங்க வீட்டு பாப்பா பெருசாகிறதுக்கும் நான் கண்ணை திறக்காம இருக்கிறதுக்கும் என்னடி சம்பந்தம்? ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஷவுட்,
இப்போ கண்ணை திறந்துட்டா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். பியூபிள் டைலேட் ஆனால் தானே டாக்டர் சரியாக பார்த்து டிஃபெக்டை கண்டுபிடிப்பார். இல்லாட்டா அவர் பாட்டுக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி எதா கோளாறு வந்து கண்ணையே பிடுங்கணும்னு சொல்லிட்டா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அட்லீஸ்ட் 1 ஹவர் பல்ல கடிச்சுட்டு கண்ணை மூடின்றுங்கோ. ஐயோ ஐயோ, 6:30 மணிக்கெல்லாம் நான் டின்னர் பேச்சு பேச போகணுமே, இப்படி கண் இருந்தும் குருடாட்டம் பண்ணிட்டானே இந்த டாக்டர். அதற்குள் டாக்டரின் அறையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் நர்ஸ் வந்து சீதா பாட்டியிடம், இங்க ஒரே கிரௌடா இருக்கு, உங்களுக்கு அசௌகரியமா இருந்தா உங்க கார்ல போய் உட்காந்துக்க சொல்றாரு டாக்டர், அப்புறம் நானே வந்து கூட்டிட்டு போறேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ, வாங்க என்று சீதா பாட்டி கூறிவிட்டு அப்புசாமியை அழைத்து கொண்டு காருக்கு போனாள். சீதே, நான் இப்போ கண்ணை திறந்துட போறேன், நிஜமாவே திறந்துட போறேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டமே, இருட்டு நில்லி தூங்கட்டமே, கண்ணை திறந்துட்டேன் பார். அம்மாடியோ, இது மெட்ராஸா இல்ல வேற ஏதாவது சந்திர சூரிய மண்டலமா? எங்கு காணினும் வெளிச்சமடா, எங்கு நோக்கினும் கூசுதடா. சாதா நாள்ல அழுதுபடியும் சாலை ஓர விளக்கு கூட கோடி சூரிய பிரகாசமாக ஏராளமான மாயா ஜாலங்களுடன் அவர் கண்ணுக்குள் வந்து புகுந்து ஒளிச்சாட்டையால் அவர் கண்ணை துடுக்கியது. லபக்கென்று கண்ணை மீண்டும் இறுக மூடிக்கொண்டார். சினிமாவில் சில கேமராமேன்கள் கதாநாயகி தலையை ஒரே சமயத்தில் 7 அல்லது 8 தெரிவது போல காட்டுவார்கள். சூரிய கிரணங்கள் தண்ணீரில் தகதகவென்று விழுந்து தங்கம் கொதிப்பது போல தகதகக்கும். பட்ட பகலில் கலர் கலராக நட்சத்திரங்களும் ரவுண்டுகளும் முக்கோணங்களும் செவ்வகங்களும், சுருக்கமாக சொன்னால் ஜெகஜோதியாக ஜாமெட்ரி அளவு பிரதிபலிப்பது போல காட்டுவார்கள் அல்லவா? அடடே, இட்ஸ் நியரிங் 7, இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்கு. உட்லண்ட்ஸ்க்கு போக டைம் இருக்குமா? கேன் ஐ டூ ஒன் திங்? கிளினிக்குள்ளே போயிட்டு பொன்னம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் வர ஒரு 30 மினிட்ஸ் லேட் ஆகும்னு சொல்லிடுறேன். சீதே, இவ்வளவு பதட்டத்திலையும் உனக்கு மூளை வேலை செய்யறது, இதனால தாண்டி நீ கிழவிங்க சங்க பிரசிடண்டா இத்தனை வருஷம் இருக்க. பத்ரம், கார்லேருந்து இறங்கிடாதேங்கோ, கீழே விழுந்துடுவேன். லெட் மீ டூ ஒன் திங், உங்களையும் கூடவே கூட்டின்னு போயிடுறேன். இந்த கிளினிக்கில் ஃபோன் எப்போ பார்த்தாலும் ஆக்குப்பைடாக இருக்கும். வேற ஏதாவது ரோட் சைட் ஷாப்லேருந்து ஃபோன் பண்ணிக்கலாம். வாட் டு யூ சே? சீதே, நீ சொன்னா சரிதான். சீதா பாட்டி காரை லேசாக கிளப்பிக் கொண்டு சென்றாள். 1-5 நிமிஷமானதும் நிறுத்தினாள். ப்ளீஸ், கொஞ்சம் ஜாக்கிரதையா இறங்குங்கோ, நாம ஃபோன் பண்ணிடலாம். சீதே, வேணும்னா நானே பேசிட்டமா? நான் நம்பர் டயல் பண்ணி முதல்ல பேசிடுறேன். சீதா பாட்டி அவரை சிறிது தூரம் நடத்தி அழைத்து சென்றாள். பாருங்க, இந்த சோஃபால நீ கொஞ்ச நேரம் உட்காண்டிருங்கோ. சீதே, சோஃபாவாது பாறாங்கல் மாதிரி அப்படி ஒரு கெட்டி? ஆமாம், போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு குஷனும் டன்ல பில்லோவுமா இருக்குமா? ஜஸ்ட் மினிட், வந்துடுறேன். சீதா பாட்டி டெலிஃபோனில் பேசுவது அவருக்கு கேட்டது. ஹலோ, மிஸ்ஸஸ் பொன்னம்மா டேவிட் ப்ளீஸ். ஆஹா, நான் சீதா பேசுகிறேன். மை ஹஸ்பண்ட் இஸ் ஹெல்ட் அப் ஹியர். இங்கே கண் டாக்டர்கிட்ட வந்தோம், அவர் இன்னும் 1/2 hour அங்கே வந்துடுவார். ப்ளீஸ். ஹா, 1 hour ஆனாலும் வெயிட் பண்ணுறல்ல? வெரி வெரி கைண்ட் ஆஃப் யூ. சீதே, கவனிச்சியா என் மேல அவங்களுக்கு எவ்வளவு மதிப்புன்னு? என்ன பதிலியே காணோம். சீதே, நீ இன்னும் வரல? திருதராஷ்டிரன் காந்தாரியை கூப்பிடுவது போல அப்புசாமி கண்ணை இறுக்கி மூடிக்கொண்டு சீதே சீதே என்று கூப்பிட்டு பார்த்தார். ஒரு சின்ன பையன் குரல் கேட்டது. தாத்தா, பாட்டி 100 ருபீஸ் நோட்டை சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க, உங்களை இங்கேயே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க சொன்னாங்க, இதோ இப்போ வந்துடுவாங்களாம். கார் புறப்படும் சத்தம் கேட்டது. அப்புசாமி மனைவியின் பொறுப்பான நடவடிக்கையால் நெகிழ்ந்து போனார். ஏயா, என்னையா கடை வச்சிருக்க? ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற கிடையாதா? இந்த கைவிதான் ஆகட்டும், ஒரு டெலிஃபோன் பண்ணிட்டு 100 ரூபா நோட்டை தந்தா எவன்தான் சில்லற தருவான்? காரின் வரவுக்காக அவர் காதுகள் ஆவலுடன் காத்திருந்தன. 1/2 மணிக்கு மேல் பொறுக்க முடியவில்லை. கண்ணை பட்டென்று திறந்தார். செடிகள் புதர்கள் கருகும் என்று இருட்டு. சில குடிசைகளில் காடா விளக்கு, சாலையோர கம்பங்களின் விளக்கு பளீர் பளீரென ஒளி வீசி அவர் கண்களை 100 கத்தியால் குத்துவது போல உறுத்தியது. சீதே, சீதே, அடி பாவி, கடையில் டெலிஃபோன் பேசினேன்னு சொன்னியே,
எல்லாம் மாயமா? ஐயோ, விளக்கு கம்பத்து பக்கத்தில் ஒரு பாறாங்கல்ல உட்கார வச்சுட்டு போயிட்டியே. கீழே ஒரு துணி விரித்து போட்டிருந்தது. அதில் கால் மணி நேர கலெக்ஷனாக சில பல 10 பைசா 20 பைசா நாணயங்கள் இருந்தன. கண்ணை திறந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதபடி கண்ணில் வெளிச்சம் கூச்சலிட்டது. ஏதோ ஒரு முஃபசல் பஸ்ஸோ லாரியோ வந்தது. ஒரு ஜோடி ஒளி ராட்சசர்கள் போல அவை ஓடி வந்தன. அப்புசாமி கண்ணை இறுக மூட்டிக்கொண்டு ஸ்டாப் ஸ்டாப், அந்த சரக்கு லாரி நிற்காமல் போய்விட்டது. வேற எந்த பஸ்ஸும் நிற்கவில்லை. எந்த காலத்திலோ கௌதமரால் சபிக்கப்பட்டு கல்லான அகலிகையைப் போல, யாராலோ அரைகுறையாக செதுக்கப்பட்ட ஒரு நாட்டிய பெண் போல பஸ் ஸ்டாப் கம்பமானது ஒடிந்து ஒளி குன்றி போயிருந்தது. மணி சுமாராக எத்தனை இருக்கும்? எங்கிட்ட ஒரு பையன் வந்து ஏதோ சொன்னானே, சீதையை கூட டெலிஃபோனில் பேசினாலே, 100 ரூபாயை மாற்றிக்கிட்டு வர போயிருக்கிறான்னு அந்த பையன் சொன்னானே, எப்போ வருவா? அப்புசாமி சாலையோரமாக தட்டி தடுமாற நடக்கலானார். எந்த பக்கம் நடப்பது? இது எந்த இடம்? டெஸ்ட் மேட்ச்களில் அடுத்தடுத்து முயற்சி செய்து தோற்கும் இந்திய கிரிக்கெட் கோஷ்டி போல அடுத்தடுத்து முயற்சி செய்து தடால் தடால் என்று விழுந்தார். ஏயா பொருட்டு பெரியவரே, உனக்கு எதுக்கியா இந்த கொழுப்பு? இப்படி ரோடு ஓரத்தில் படுத்து கிடந்துட்டு காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு போயா, லாரிங்க மசாலா அரைக்கிறாப்பில் அரைச்சி போட்டு போயிடும். நடு ரோட்டுக்கு வந்துட்டியடா அறிவுகட்ட நாயே. அறிவு வேணா? கையில் ஒரு தடி கூட இல்லை. யாரோ ஒரு கிராமத்து முரட்டு ஆள் அவரை தரதரவென்று இழுத்து சாலையோரத்தில் மங்கென்று உட்கார வைத்தார். அப்புசாமிக்கு பார்வை சகஜநிலைக்கு வந்தபோது ராத்திரி 8 மணி இருக்கும். பூந்தமல்லியிலிருந்து வந்த பஸ்ஸுக்கு கையை காலை ஆட்டி காட்டி நிறுத்தினார். பிறகுதான் டிப்பா பையில் பைசா இல்லை என்று தெரிந்தது. அங்கே சீதா பாட்டி ரசகுண்டுவுக்கும் பீமாராவுக்கும் ஸ்பெஷலாக ஆலூ சப்பாத்தி செய்து தர அவர்கள் வயிறு புடைக்க ரசித்து தின்றனர். அவ்வா அவ்வா, நிம்ம ஆசி ஈ உடுகிறீங்களே, தவாலு பேக்கு. தேங்க்யூ தேங்க்யூ பீமா அண்ட் ஆல்சோ ரசகுண்டு. உங்கள் கோஆப்ரேஷன் மட்டும் இல்லைன்னா உங்கள் தாத்தாவை பொன்னம்மா டேவிட் பார்ட்டியில் கலந்துக்க செய்யாமல் இருந்திருக்கவே முடியாது. கண் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை உங்கள் ஹெல்ப்பில் தானே அட்வான்ஸ் பண்ணினேன். இந்த டாக்டருக்கும் என்னோடய தேங்க்ஸை சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு ஒரு நம்பருக்கு டயல் செய்தாள். ஹலோ பொன்னம்மா டேவிட்டா, நான் சீதா பேசுகிறேன். உன்னோட சன்னோட ரிசப்ஷன் நல்லா நடந்ததா? என்னோட ஹஸ்பண்ட் கூட ஏதோ பேசுறதா இருந்ததே. இன்னும் அவர் அங்கேருந்து புறப்படலையா? ஹவ் வாஸ் அ ஸ்பீச்? ஸ்பீச்சுக்கு ரிசப்ஷன் எப்படி இருந்தது? அந்த ஸ்பீச்சை அவரே ரெடி பண்ணியிருந்தா கூட அவ்வளோ நல்லா இருந்திருக்காது. ஒரு ஜேர்னலிஸ்டால கூட இப்படி எழுத முடியாது. எனிஹவ் அடுத்தா போல் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதுக்காவது இன்வைட் பண்ணுறப்போ இவர் மட்டும் அவர் மட்டும்னு சில்லியா போடாத, அண்டர்ஸ்டாண்ட்? போனை டக்கென்று பெருமிதத்துடன் பாட்டி வைப்பதற்கும் வாசற்கதவு டொக் டொக் என்று தட்டப்படவும் சரியாக இருந்தது. அப்புசாமியாகத்தான் இருக்கும். சீதா பாட்டி வேண்டுமென்றே அரை மணி கழித்து சாவகாசமாக கொட்டாவி விட்டவாறே கதவை திறந்தாள். வெல்கம் ஜென்டில்மேன், டாக்டர் இவ்வளவு நேரம் பண்ணிட்டாரா? ஓ மை குட்னஸ், ஆமா, நான் உங்களை வழியில் எங்கேயோ ட்ராப் பண்ணிட்டேன்ல. பை த வே, டின்னர் ஸ்பீச்சு ஃபேன்டாஸ்டிக்காக இருந்ததாமே. ஜஸ்ட் நான் அந்த பொண்ணுமா டேவிட் ஃபோன் பண்ணா, அடுத்தா போல் அவளோட பொண்ணு கல்யாணம் வரதான், அதுக்கு இப்போவே ஸ்பீச் ரெடி பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கா. ஐ எம் ஸோ டயர்ட், கிச்சனில் ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு போய் படுங்கோ. ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் செல்ஃப். குட் நைட் டியர். டியர் நெடி டியர் வேண்டியிருக்கு. அநியாயமாக ஒரு டின்னர் போச்சு, ஒரு மாலை போச்சு, எனக்கு வர வேண்டிய புகழ் போச்சு, எல்லாம் போச்சு. பாவிடி நீ, சதிகாரிடி நீ. அட்லீஸ்ட் உங்களுக்காக 6 சப்பாத்தி 2 வச்சுருக்கேன். அதுக்காக எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பீச்சாக தயார் பண்ணுறீங்க ஸ்பீச்சு? அப்புசாமி அடிபட்ட பெருச்சாளி போல மூச்சு இறைத்து கொண்டு தள்ளாடியவாறு சப்பாத்தியை நெருங்கினார். பொதுவாக பெண்களிடம் வாலாட்டக்கூடாது, முக்கியமாக புத்திசாலி பொண்டாட்டியிடம் வாலாட்டினால் வாளை டாபர்மேன் பண்ணிவிடுவார்கள் என்பதை இத்தனை வயதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் புரிந்து கொண்டார். பாட்டிகளோட கழக கொடியில் பனியன் தெச்சு போட்டாரா, அத பார்த்த பாட்டி பனியனோட